Hi friends, in this video, we will talk about Azure Express Root. In this video, we will talk about Azure Virtual Network. What is the virtual network? What is the user? How does it function? We will talk about this video. So, in this video, we'll see Express Root. If you look at this, Microsoft Azure Fundamentals Exam MS-900 syllabus. Azure Express Root. So, if you look at this, suppose you have a company, what are you doing? Microsoft Network directly connect பண்ணு அப்படிங்கறீங்க இல்லடா உங்க கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆபீஸ் நாலு பிரான்ச் ஆபீஸ் இந்த செட்டப் இருக்குது பிரான்ச் ஆபீஸ் டேட்டா இத ஃபுல்லா என்ன பண்ண ஹெட் ஆபீஸ் வரோம் ஹெட் ஆபீஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோட டேட்டாவை பேக்கப்காக கிளவுட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன் ডেইলি ஒரு 11 மணிக்கு என்ன பண்ண உங்களுக்கு என்னோட டேட்டா பாத்தீங்க அப்படினா ஒரு 100 GB டேட்டா அது என்ன பண்ண உங்களுக்கு Direct cloud upload பண்ணி நான் backup காக பண்ண போறேன் சோ இந்த சினாரியோல பாத்தீங்க அப்படினா நீங்க எக்ஸ்பிரஸ் ரூட் போலாம் இல்ல எங்கட்ட பாத்தீங்க அப்படினா உங்களோட கம்பெனி என்ன பண்றீங்க ஒரு டெடிகேட்டட் டேட்டா சென்டர் வச்சிருக்கீங்க இந்த டேட்டா சென்டர்ல ஒரு 60 70 சர்வர் இருக்குது அந்த சர்வர் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண உங்களுக்கு cloud-க்கு migrate பண்ணனும் Microsoft Azure-க்கு migrate பண்ணனும் அப்படினா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் The Azure Express route நீங்க போலாம் இல்லட்டங்க கம்பெனில நீங்க என்ன பண்றீங்க ஒரு 40 டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது ஒவ்வொரு டேட்டாபேஸும் பாத்தீங்க அப்படினா 200 GB 300 GB வருது இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இதெல்லாம் மைக்ரேட் பண்ணி நான் cloud கொண்டு போறேன் அப்படினா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் Azure Express route போலாம் சோ large scale migration பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ நார்மலா என்ன பண்ணீங்க அப்படினா உங்க ஆன்ட்ரம் இருக்க சர்வரை கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுவீங்க டேட்டாவை என்ன பண்ணீங்க மைக்ரேட் பண்ணீங்க மெயில் பாக்ஸ் மைக்ரேட் பண்ணீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க ஆனா இது பாத்தீங்க அப்படினா ஸ்லோவா நடக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்க நார்மல் process பண்றப்ப உங்களுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும் அப்படினா பப்ளிக் இன்டர்நெட் வழியே தான் நீங்க பண்ணுவீங்க அப்ப பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன பண்ணும் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும் உங்களுக்கு பேண்ட்வித் உங்களுக்கு ஒரே எப்பவுமே உங்களுக்கு என்ன பண்ணும் 100 GB 200 GB ல கிடைக்கவே கிடைக்காது ஃபிளெக்ஸே விடவும் நார்மல் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணும் 50 GB ல போவும் அதே பீக் டைம்ல பாத்தீங்க அப்படி என்ன பண்ணும் உங்களுக்கு 2 GB 3 GB ல போவும் சோ உங்களுக்கு என்ன பண்ணும் பேண்ட் வந்து ஸ்டெடி பேண்ட் வந்து கிடைக்காது அதனால உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு நான் ஒரு ஒரு 500 சர்வர் நான் மைக்ரேட் பண்றேன் ஒரு 40 டேட்டாபேஸ் நான் மைக்ரேட் பண்றேன் ஒரு 2000 மெயில் பாக்ஸ் மைக்ரேட் பண்றேன் அப்படினா இது என்ன பண்ணும் நீங்க பேட்ச் பேட்சா தான் பண்ணும் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட ஆகலாது அதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரூட் நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன கொடுக்குங்க அப்படின்னா 50 ஜிபி கொடுக்குறாங்க 100 ஜிபி டேட்டா பேஸ் பேண்ட்வித் கொடுக்குறாங்க இது என்ன பண்ணும் உங்களுக்கு இது விபிஎன் கனெக்டிவிட்டி உங்களோட எஜ்ஜுக்கும் மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜுக்கு அடையில என்ன பண்ண முடியும் விபிஎன் டனல் கிரியேட் பண்ணி டெடிக்கேட்டட் பேண்ட்வித் 100 ஜிபி 100 ஜிபி பிஎஸ் 200 ஜிபி பிஎஸ் இந்த பேண்ட்வித் கன்சிஸ்டண்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணுற எல்லா சர்வர்ஸ் டேட்டாபேஸஸ் மெயில் பாக்ஸ் எல்லாமே குயிக்காக உங்களுக்கு மைக்ரேட் ஆகிடும் இன்ட்ரப்ஷனே இருக்காது ஸோ அது மாதிரி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பிரஸ் ரூட் போகலாம் இட் ப்ரொவைட் யூனிஃபைடு கனெக்டிவிட்டி டு ஆல் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் சர்வீசஸ் இந்த எக்ஸ்பிரஸ் ரூட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம் மைக்ரோசாஃப்டோட எல்லா கிளவுடு சர்வீஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சஸ் பண்ணலாம் கனெக்ட் பண்ணலாம் கீழே பாருங்கள் விஎம்ஸ் எல்லாம் காட்டுதான் இட் இஸ் அ ஐஆஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் எஸ் சர்வீஸ் சென்ட்ரல் இருக்கு பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எஸ் எஸ் சர்வீஸ் பாஸ் மேலே இருக்கு பாருங்க அது சாஸ் சாஃப்ட்வேர் எஸ் எஸ் சர்வீஸ் மைக்ரோசாஃப்டோட எல்லா கிளவுடு சர்வீஸ் கூட நீங்கள் என்ன பண்ண டைரக்டு டெடிக்கேட்டட் கனெக்ஷன் நீங்கள் ஏற்படுத்தலாம் அதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ரூட் யூஸ் ஆகுது ப்ரெடிக்டபிள் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களோட எஜ்ஜுக்கும்
மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜுக்கு என்ன பண்ணுவாங்க, விபிஎன் டனல் கிரியேட் ஆகும். அந்த டனலில் உங்களுக்கு என்ன 100 GB 200 GBps பேண்ட்வித் கொடுத்துருவாங்க. சும்மா பர்ஃபார்மன்ஸ் நம்ம பிச்சுட்டு போவோம். நீங்கள் 500 சர்வர், 1000 சர்வர், 2000 சர்வர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மாதத்தில் நீங்கள் பண்ணலாம். எங்கிட்ட 200 GB டேட்டா பேஸு, 4 ஒரு 10 சீக்கிள் டேட்டா பேஸ் இருக்குது, ஒரு 4 ஆரக்கல் டிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணலாம். ஒரு 4000 மெயில் பாக்ஸ் இருக்குது மைக்ரேட் பண்ணால் டக்குன்னு வாங்கி மைக்ரேட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். என்டர்பிரைஸ் கிரேட் ரெசிலியன்சி வித் எஸ்எல்ஏஃபார் அவைலபிலிட்டி, டெடிக்கேட்டட் பேண்ட்வித் கன்ஃபார்மாக என்ன பண்ணும் உங்களுக்கு 100 GB 100 GB என்ன பண்ணும் பேண்ட்வித் உங்களுக்காக தனியாக அழைக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்பெனி எம்என்சி கம்பெனிங்கிட்ட லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வீஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா பேசஸ், மெயில் பாக்ஸஸ் நீங்கள் மைக்ரேட் பண்ண அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ரூட் செட்டப் பண்ணி போனீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு குயிக்காகவும் முடியும், எஃபிஷியன் இருக்க பர்ஃபெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், கஸ்டமர் நெட்ஒர்க், உங்களோட ஆஃபீஸ் நெட்ஒர்க், இல்லாட்டி உங்களோட டேட்டா சென்டர், பார்ட்னர் எட்ஜ். இந்த எட்ஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரவுட்டர் ஃபயர்வாலில் தான் என்ன பண்ண உங்களுக்கு ஐஎஸ்பியை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. லிங்க்கு ஏர்டெல்லோ ஜியோவோ ரிலையன்ஸ் ஏதாவது என்ன பண்ணுங்க, வேன் லிங்க்கு ஐஎஸ்பி லிங்க் வச்சுருப்பீங்கன்னா அதுதான் பார்ட்னர் ஏஜ். ஐஎஸ்பி நீங்கள் பேசிடுவீங்க, இது மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் இருக்கான் பார்த்தீங்களா, ஏர்டெல்லு ஜியோ ரிலையன்ஸு இவங்களே என்ன பண்ணுவாங்க, டாடா டெலி சர்வீசஸ் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டைப் வச்சுருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து என்ன மாதிரி டெடிக்கேட்டட் கனெக்ஷன் இவ்வளோ 100 MBPS தொடங்கினா ஜிபிபிஎஸ் பேண்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அங்கேயும் பேசிப்பாங்க, உங்ககிட்ட பேசிப்பாங்க. இவங்க தான் கனெக்டிவிட்டி ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்பி ப்ரொவைடர்னு சொல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லலாம். இவங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த செட்டப்பை பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்பிரஸ் ரூட் கனெக்டிவிட்டி மாடல்ஸ் பாருங்கள், மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மாடல் பாருங்க, கிளவுட் எக்ஸ்சேஞ்ச் கோலொகேஷன். சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்களோட என்ன பண்ண உங்களுக்கு அவங்களோட செட்டப் இருக்கும், டேட்டா சென்டர் செட்டப்போ இல்லை நெட்ஒர்க் செட்டப்போ இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கூட டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோலொகேஷன், நீங்கள் உங்களோட சர்வர் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்ஒர்க்கில் நீங்கள் வச்சுக்கிட்டு அது மூலியம் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்வர்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிரஸ் ரூட் கன்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட் ஈத்தர்நெட் கனெக்ஷன். இது என்னென்னா நீங்கள் உங்களோட டேட்டா சென்டர், உங்களோட ஆஃபீஸு, உங்களோட ஆர்கனைசேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனு இதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நெட்ஒர்க் செட்டப்பில் யார் பண்ணுவோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் தான் பண்ணுவான், ஏர்டெல்லு ஜியோ டாடா டெலி சர்வீசஸ்ஸு இவங்களாம் பண்ணி கொடுப்பாங்க. மூணாவது பாருங்கள், எனி டு எனி. சப்போஸ் எங்கிட்ட ஒரு 4 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இதெல்லாமே நான் என்ன பண்ணுவேன் மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ண அப்படின்னா பண்ணலாம். இந்த செட்டப்பில் யார் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணி கொடுப்பான், ஏர்டெல் ஜியோ இவங்களாம் பண்ணி கொடுப்பாங்க. நாலாவது பாருங்கள், டைரக்ட் கனெக்ஷன். இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஸ் ரூட் சைட் அண்ட் பார்ட்னர்ஸ். இவ்வளோங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் ரூட் சைட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம சென்னையிலே இருக்குது பாருங்கள், சென்னை, ஹாங்காங், மும்பை, மெல்போர்ன், ஒசாக்கா, சிங்கப்பூர், சிட்னி, டோக்கியோ இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ரூட் சைட்டு இருக்குது. இப்போ சென்னையில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கம்பெனியை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, என் கம்பெனி பெரிய கம்பெனி, என்கிட்ட ஒரு 5000 சர்வர் இருக்குது, ஒரு 400 டேட்டாபேஸ் இருக்குது, இதெல்லாத்தையும் நான் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸ்பிரஸ் ரூட்டு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஏர்டெல்லோ ஜியோக்கு நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ரூட் சைட்டு இருக்குல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்டில் பேசுவாங்க, இது மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் இருக்குது கனெக்ட் பண்ண அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இடத்துல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, உங்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸ் உங்கள் டேட்டாபேஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏர்டெல்லோட நெட்ஒர்க்கில் ப்ளேஸ் பண்ணி கோலொகேட் பண்ணி அது வழியே கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸாக டேரெக்டாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. இது மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரேஷனு, ஆல் டைப் ஆஃப் மைக்ரேஷனு, பேக்கப்பு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம்.
அடுத்தது இருக்குது பார்த்திங்க அப்படின்னா அசூர் எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்ட். நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஏர்டெல் சைட்டுக்கெல்லாம் என்னோடய சர்வர் எடுத்து மாட்டேன், அங்கே வச்சு நான் அங்கேருந்து மைக்ரோசாஃப்ட்டில் கனெக்ட் பண்ண மாட்டேன், இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். ஏன்னா நான் இந்த வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், கவர்மெண்ட்டில் இருக்கிற பேங்க் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், இந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுனால நான் தேர்ட் பார்ட்டிக்கில் கொடுக்க முடியாது. என்னோடய நெட்ஒர்க்கு, என்னோடய கம்பெனி நெட்ஒர்க்கு, என்னோடய டேட்டா சென்டர் நீங்கள் டைரக்டாக க்ளவுடு கனெக்ட் பண்ணணும் அப்படின்றீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறதா அசூர் எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்ட். இது எனேபிள் டு கனெக்ட் யுவர் ஆன் ப்ரமஸ் நெட்ஒர்க் டைரக்ட்லி டு த மைக்ரோசாஃப்ட் குளோபல் நெட்ஒர்க். மைக்ரோசாஃப்ட் குளோபல் நெட்ஒர்க்னா என்ன பண்ண, உங்களோட கம்பெனி நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணலாம், உங்களோட கம்பெனியை கனெக்ட் பண்ணலாம், உங்களை ஹெட் ஆஃபீஸை கனெக்ட் பண்ணலாம், உங்களோட நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணலாம், உங்களோட ஆன் ப்ரம் நெட்ஒர்க்கை மைக்ரோசாஃப்ட் குளோபல் நெட்ஒர்க் கூட டைரக்டாக கனெக்ட் பண்ணலாம் யூஸிங் பீரிங் லொக்கேஷன். உலகஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, பீரிங் லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. பீரிங் என்பது எதுக்கு பார்த்துக்க அப்படின்னா இன்டர்நெட் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பேண்ட்வித்து பக்காவாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும், ரிலையபிலிட்டி இருக்கும், அதுதான் பீரிங் லொக்கேஷன் சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சென்னையில் உங்களுக்கு பீரிங் லொக்கேஷன் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு டியூவல் 100 GBPS கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க, ஆக்டிவ் ஆக்டிவ் ரெண்டு கனெக்ஷன் கொடுக்குறேன், ரெண்டுமே ஆக்டிவ் ஆக்டிவ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 100 GBPS கனெக்ஷனு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டேட்டா பேக்கப்பு, மைக்ரேஷனு, மெயில் பாக்ஸு, டேட்டா பேஸு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம் க்ளவுடுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரெண்டு பிரைமரி பில்லிங் மாடல் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அன்லிமிட்டட் டேட்டா, நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க, டவுன்லோட் பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணிக்கோ, நீங்கள் என்னோடய மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோ. மந்த்லி ஆனால் எனக்கு இதில் பே பண்ணிவிட்டு அப்படி சொல்லுது. மந்த்லி என்ன பண்ணுவோம், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எனக்கு பே பண்ணிவிட்டு எவ்வளோ டேட்டா வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்கு பேண்ட்வித், டெடிக்கேட்டட் பேண்ட்வித் 100 GBPS கொடுத்துறேன் அப்படி சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீட்டர்ட் டேட்டா சார்ஜஸ். இன்பவுண்ட் எப்பவுமே ஃப்ரீ தான் உங்களுக்கு, இன்கமிங் வர்றது எல்லாமே ஃப்ரீ தான், ஆனால் அவுட் கோயிங் தான் உங்களுக்கு காசு. இப்போ அவுட் பவுண்ட் டிராஃபிக் தான் உங்களுக்கு காசு ஆகும். அவுட் பவுண்ட் டிராஃபிக்னு என்னது, நீங்கள் உங்களோட மெயில் பாக்ஸ் எடுத்து போயிட்டு க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறது, டேட்டா பேஸாக க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறது, இதில் அவுட் பவுண்ட் தானே, இதுக்கு சார்ஜ் ஆகும். இப்போ ஜிபிக்கு போய் சார்ஜ் ஆகும். இதில் பாருங்கள், 100 GBPS எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று, 10 GBPS எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்ட் கனெக்ஷன், மொத்தம் ரெண்டு கனெக்ஷன் இருக்குது, 100 GBPS கனெக்ஷன் ஒன்று, 10 GBPS கனெக்ஷன். இதில் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஆரம்பிக்குது, 5, 10, 40, 100 GBPS கனெக்ட். 10 பாருங்கள், 1 GBPS, 2 GBPS, 5 GBPS, 10 GBPS பேண்ட்வித். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ரூட்டும் எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்டும் இந்த ரெண்டு மாடல் எதுக்கு அப்படின்னா ஆன் ப்ரிமிசஸ் நெட்ஒர்க்கை மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட கம்பெனி நெட்ஒர்க்கை டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட டேட்டா சென்டரை டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பிரஸ் ரூட்டும் எக்ஸ்பிரஸ் ரூட் டைரக்டும்.